ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடம். இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்லே, ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. சிலர் வந்து காப்பரில் காப்பு போடலாமா, லேடிஸ் போடலாமா, ஜென்ஸ் போடலாமா, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து காப்பரில் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன பலன் கொடுக்கும், எனக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்குண்டான கிளியரான தெளிவான வீடியோ தான் இது. இப்போ காப்பர் வந்து யார் வேணாலும் போடலாம். காப்பர் வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட இருக்க நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகும். அதுக்கு மேலே சூரியன் வந்து அவங்களோட ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காப்பர் யூஸ் பண்ணலாம். காப்பரில் காப்போ இல்லை ஒரு மோதிரமோ எனி திங் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சூரியனோட எனர்ஜி சரியில்லை ஜாதகத்தில் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் இருப்பாங்கன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஜாதகம் பார்க்கல, சூரியனோட எனர்ஜி என்ன சரியில்லை அப்படின்னா சூரியனோட பாதிப்பு என்ன அப்படின்னு புரியலை அப்படின்னா இப்போ சொல்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்களும் வந்து காப்பர்ல காப்பெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. ப்ரமோஷனோடது வந்து கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க, பட் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில், கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு வந்து லைஃப்பில் நல்ல ஒரு புகழ், ஒரு பாராட்டு, நேம் அண்ட் ஃபேம்லாம் கிடைக்கும்ல, ஸோ அந்த விஷயங்களில் வந்து தடைப்பட்டு இருக்குன்ற பட்சத்தில், அரசியலில் இருக்காங்க, பாலிடிக்ஸில் வந்து ஈடுபாடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த லைஃப்பில் நல்ல ஒரு நேம் ஃபேம் கிடைக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே வந்து காப்பர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ காப்பர் வந்து நம்மளோட லைஃப்பில் இருக்க தடைகளையும் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம், காப்பாக லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸாக இருந்தாங்கன்னா ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து மோதிரமாகவும் கிடைக்கும்ல, ஸோ அதுவும் லேடிஸாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸாக இருந்தால் ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட சேர்த்து உங்களோட வீட்டில் இல்லை ஆஃபீஸ் எங்கேயா இருந்தாலும் ஓகே, அங்கே ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ சவுத் டைரக்ஷன், சவுத்து டைரக்ஷனில் ஒரு ரெட் கலரில் லேம்போ எனி திங், இதுவே வந்து ரெட் கலர் லேம்ப் தானே, ஸோ ரெட் கலர் லேம்போ இல்லை ரெட் கலரில் வந்து ஒரு குட்டி பல்ப் இருக்கும்ல அந்த பல்போ, இல்லை வந்து சாரி ரெட் கலரில் எனி திங் ஏதாவது ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி அதை வந்து அந்த இடத்துல வச்சிங்க. பல்பு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அது வைக்க முடியாத பட்சத்தில் ரெட் கலரில் வேறு ஏதாவது ஒரு பொருள் சவுத்து பிளேஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபீல்டில் நல்ல நேம் அண்ட் ஃப்ரேம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், பயங்கரமான மாற்றங்கள் நம்மளோட லைஃப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.